புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சுப்புலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் மக்கள். கரும்பு, மஞ்சள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி, 12 வயது சிறுவன் உட்பட 44 பேர் காயம். பொங்கலை ஒட்டி மானாமதுரை அருகே வெள்ளம் தயாரிப்பு பணிகள் தீவிரம், ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் அய்யலூரில் நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச்சந்தை, 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம். கன்னியாகுமரி ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் விற்பனையின்றி தேக்கமடைந்துள்ள பொங்கல் பானைகள், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை கணிசமாக உயர்வு, மல்லிகைப்பூ கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை. பெரியகுளம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மருத்துவ குணம் வாய்ந்த நாட்டு வெற்றிலை அழுகல் நோய் தாக்குதலால் பாதிப்பு. கரூரில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற வாழைத்தார் விற்பனை, விலை உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூவன் தார். வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் மீனவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள், 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை பறித்துக் கொண்டு மீனவர்கள் விரட்டியடிப்பு. உத்திரமேரூர் அருகே 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை கண்டெடுப்பு, பல்லவ மன்னர்களின் குலதெய்வமான மூத்த தேவியின் சிலை என வரலாற்று ஆய்வாளர்கள் தகவல். ஈரோடு அந்தியூர் பகுதியில் கனமழை காரணமாக மூழ்கிய தரைப்பாலம், 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள், நாளை முதல் 5 நாட்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் இன்றே 1000க்கணக்கான பக்தர்கள் வருகை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 5488 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,17,571 அதிகரித்துள்ளது. நாட்டில் 3 கோடி சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் பொங்கல் விடுமுறை ஜனவரி 15ஆம் தேதி அறிவித்திருந்ததை மாற்றி நாளை விடுமுறை என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் கியூபெக் பகுதியில் 2 டோஸ் தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்ளாத தந்தை தனது 12 வயது மகளை காண மாகாண நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பி வி சிந்து 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ப்ரோ கபடியில் இன்று புனேரி பால்டன்ஸ், நியூ மும்பா அணிகள் மோதுகின்றன.
இலங்கை கிரிக்கெட் வீரர் பனுகா ராஜபக்சா தனது ஓய்வு முடிவை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல பகுதிகளில் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கரும்பு, மஞ்சள், பூலைப்பூ, மாவிலை பூக்கள் விற்பனை களைகட்டியுள்ளது. கோவையில் வீடுகளில் பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதேபோல சேலம், திருச்சி, மதுரை போன்ற மாநகரங்களிலும் மற்ற மாவட்டங்களிலும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்கி சென்றனர். மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள கிராமங்களில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டுக் கொளுத்தி சிறுவர்கள் போகி மேளம் அடித்து போகி கொண்டாடி தைப்பொங்கலை வரவேற்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி மண்பானை விற்பனை அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, கெங்குவார்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பானைகள், குடிநீர் பானைகள், சமையல் பானைகள் என அனைத்து வகையான மண்பாண்ட பொருட்களை அப்பகுதி தொழிலாளர்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் மண் எடுக்க அரசு உரிய அனுமதி இல்லாததால் மண் கிடைப்பது பெரும் சவாலாக உள்ளதாகவும் உரிய அனுமதியை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தைப்பொங்கல் வர்றதுனால நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானை அனைத்தும் செஞ்சுட்ருக்கோம். 10-40 வருஷத்துக்கு முதல்ல நல்லா மண்பானை வியாபாரம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. குறுகிய காலத்தில் ஒரு 5-7-8 வருஷத்துக்கு முதல்ல அந்த மண்பானை வியாபாரம்னா என்னன்னே தெரியாமல் மக்கள் மண் சட்டினா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. இந்த குக்கரு, இந்த கேஸ் அடுப்பு வந்ததுனால வைக்க முடியாது, அது இதாயிரும் அதாயிருந்து குக்கர்லேயே வச்சு புழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறையா பேர் வந்து மண்பானை விரும்பி வர்றாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து விருப்பமாக இருக்கோம். ஏன்னா எல்லாம் செய்கிறோம், அந்த மண் மட்டும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மண் கிடச்சிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக நல்லா இருக்கும். அது கவர்மெண்ட்டில் நாங்கள் போய் ஆர்டர் வாங்கி எல்லாம் செஞ்சாலும் கூட பழையபடியும் அந்த முறையான மண்ப எங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. அதனால் தராதனால எங்களை மண் நல்லா விட மாட்டுறாங்க. நீங்கள் தான் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு மண் வாங்குறதுக்கு நல்ல முறையாக ஒரு அனுமதி வாங்கித்தரணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு, பூலைப்பூ, ஆவாரம்பூ உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விற்பனை சத்தியமங்கலத்தில் களைகட்டியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பொங்கல் பொருட்கள் வியாபாரம் களைகட்ட துவங்கியுள்ளது. இதற்காக பேருந்து நிலையம் மற்றும் சாலையோர பகுதிகளில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு கரும்பு, பூமாலை, பூலைப்பூ, அரசாணிக்காய், அவரை உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் உள்ள சிறு வியாபாரிகள் கரும்புகளை கட்டுக்கட்டாக வாங்கி சென்றனர். ஒரு ஜோடி கரும்பு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல மாட்டுப் பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு தேவையான அலங்கார கயிறுகள் மற்றும் பூலைப்பூ, ஆவாரம்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மதுரை அழகர் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு பரமபத வாசல் எனும் சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை 5:30 மணியளவில் நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி சுவாமி புறப்பாடு ஆகி ஆலை உட்பிரகாரத்தில் வலம் நடைபெற்றது. இதையடுத்து வர்ணக்குடை, தீவட்டி பரிவாரங்களுடன் மேளதாளம் முழங்க சொர்க்கவாசல் வழியாக கள்ளழகர் சயன மண்டபத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழா கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. விழாவில் 12 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் ஓதப்பட்டு விழா கொண்டாடப்பட்டது. இன்று முதல் ஆலயத்தில் ராப்பத்து விழா அடுத்த 10 நாட்கள் நடைபெறவுள்ளது.
தாரமங்கலம் அருகே உள்ள மல்லிக்குட்டையில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் அருகே உள்ள மல்லிக்குட்டை கிராமத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா விமர்சையாக நடைபெறும். அதன்படி அதிகாலை முதல் திருவிழா நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாளும் லட்சுமி தேவியும் திருவீதி உலா வந்தனர். தொடர்ந்து கோவிலில் பல்வேறு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் ஓமலூர் எம்எல்ஏ மணி உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் தயாராகும் வெள்ளம் நிவாரணத்தை எதிர்நோக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள், பேருந்துகளில் தனிமனித இடைவெளியின்றி பயணிக்கும் பொதுமக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி கடலூரில் 36 மணி நேரத்தில் 45 டன் அளவுக்கு பூ விற்பனையாகி உள்ளதால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புள்ளியூர் பூ சந்தையில் தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. சாமந்தி, ரோஜா, கனகாம்பரம், சம்பங்கி, காக்காட்டான் உள்ளிட்ட பல வகையான பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இன்று வைகுண்ட ஏகாதசி என்பதாலும் நாளை பொங்கல் பண்டிகை என்பதாலும் விற்பனை களை கட்டியதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலச்சந்தையில் பொங்கலை ஒட்டி பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ, சாமந்தி, பட்டன் ரோஜா உள்ளிட்ட பல்வேறு பூக்களின் விலை 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளது. இதனால் மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பனிக்காலம் என்பதால் மதுரை மல்லிப்பூ வரத்து குறைந்து மதுரை மல்லிக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டு விலை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி பூ மார்க்கெட்டிற்கு பல மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூரிலிருந்தும் மல்லிகை பூ விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படும். தற்பொழுது பனிக்காலம் என்பதால் தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, திண்டுக்கல், நிலக்கோட்டை போன்ற பகுதிகளில் மதுரை மல்லி விளைச்சல் மிக குறைந்துள்ளது. இதனால் மதுரை மல்லிக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. மதுரை மல்லிகை பூ கிலோ ஒன்றுக்கு தற்பொழுது 2450 ரூபாய்க்கு விலை அதிகரித்து விற்பனையானது. இதுகுறித்து மல்லிகை பூ விவசாயிகள் கூறுகையில், தற்பொழுது பனிக்காலம் என்பதால் மல்லிகைப்பூ விளைச்சல் குறைந்து 50 கிலோ எடுக்க வேண்டிய இடத்தில் வெறும் 2 கிலோ மட்டுமே விளைச்சல் கிடைப்பதால் மல்லிகைப்பூ விலை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். கரூரில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தார் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வாழைத்தார்களுக்கு தேவை அதிகரித்துள்ளதால் கரூர் மொத்த ஏல மார்க்கெட்டில் வியாபாரிகள் போட்டி போட்டு விவசாயிகள் கொண்டு வந்திருந்த வாழைத்தார்களை வாங்கினர். பூவன் வாழைத்தார் அதிகபட்சமாக 600 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 400 ரூபாய்க்கும், பச்சை நாடான் 200 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 300 ரூபாய்க்கும் ஏலம் போனது. அதிக விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 5000 மேற்பட்ட ஆடுகள், 1000 மேற்பட்ட கோழிகள் விற்பனைக்கு வந்தது. இதில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமானது. தற்போது ஊரடங்கு விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை மந்தமாகவே நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் 50 மேற்பட்ட காளைகள் எஞ்சியிருந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்ததாக காவல்துறையினர் அறிவித்தனர். இதனால் காளைகளை அடைத்து வைத்திருந்த காளைகளின் உரிமையாளர்கள் காளைகளை வாடிவாசலுக்கு வெளியே அவிழ்த்து விடப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் லத்தியை வைத்து விரட்டினர். அப்போது காவல்துறை வாகனம் உள்ளிட்ட 5 வாகனங்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. 587 காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் 12 வயது சிறுவன் உட்பட 44 பேர் காயமடைந்தனர். 6 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே செட்டிக்காட்டில் மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. Thank you.
மஞ்சு விரட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. 20 மீட்டர் தொலைவுக்குள் பிடிக்கப்பட்ட காளைகள் பிடிவாடு என அறிவிக்கப்பட்டு பிடித்தவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் ஏறி நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நெல்லை மாவட்டம் சிதம்பரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விவேகானந்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 25ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 27 அணிகள் பங்கு பெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாளை பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல பலரும் படையெடுத்து வருகின்றனர். இன்று முதல் 5 நாட்களுக்கு அரசு விடுமுறை என்பதால் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கோயம்பேடு, மாதவரம், பூந்தமல்லி, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் நகரப்பகுதிக்குள் போக்குவரத்து பாதிப்பு என்பது தொடர்கதையாகியுள்ளது. பூவிருந்தவல்லி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்கள் பல இடங்களில் அணிவகுத்து செல்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதாகவும் பேருந்துகளில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் பயணிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் ஓசூர் பேருந்து நிலையத்தில் பெரும்பாலானவர்கள் முகக்கவசம் அணியாமலும் எந்தவித தனி மனித இடைவெளியும் கடைபிடிக்காமல் பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் பயணித்து வருகின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் வெள்ளம் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளான இடைக்காடூர், முத்தனேந்தல், திருப்பசேத்தி, காணூர், திருப்புவனம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாயிகள் ஆலை கரும்புகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக கரும்புகளை அறுவடை செய்து பொங்கலுக்காக விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5 கொப்பரை வரை வெள்ளம் தயாரிக்கப்படுவதாகவும் கிலோ ஒன்று 45 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையிலும் 10 கிலோ கொண்ட ஒரு மனு 350 முதல் 500 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாகவும் ஆலை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தயாரிக்கப்பட்டாலும் தாங்கள் தயாரிக்கும் வெள்ளத்தை பொதுமக்கள் தேடி வந்து வாங்கி செல்வதாகவும் ஆலை தொழிலாளிகள் பெருமிதம் தெரிவித்தனர். அரசு ஊரடங்கு கட்டுப்பாடுகள், நாகரீக வளர்ச்சி ஆகியவற்றால் நசிந்து வரும் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்கான் கடை, முட்டைக்காடு, அருமனை, காப்புக்காடு, தலக்குளம், திருநயினார், குறிச்சி ஆகிய ஊர்களில் மண்பானைகள் தயாராகின்றன. இங்கு தயாராகும் பானைகள் அனைத்தும் தமிழகம் மற்றும் கேரளா முழுவதும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் விழாவிற்கு தயாரான மண்பானைகள் அனைத்தும் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 2 வருடங்கள் கொரோனா பாதிப்பினால் தங்களுடைய வாழ்க்கை இருளடைந்த நிலையில் உள்ளதாகவும் தற்போது ஊரடங்கு நீட்டிப்பதால் தங்களுடைய தொழில்கள் மிகவும் பாதிப்படைந்து உள்ளதாகவும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூல் விலை ஏற்றத்தால் தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கான ஆலோசனை கூட்டம், சங்கு ஊதிய ஆசி வழங்கிய பெரியோர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
நம்மில் பலர் வெளிநாட்டு ரக நாய்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் மதுரை அருகே நாட்டு ரக நாய்களை பண்ணை வைத்து பராமரித்து வருகிறார் என்பது சுவாரஸ்யமான ஒன்றாகும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டியில் சதீஷ் என்பவர் தனியாக பண்ணை அமைத்து கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, ராமநாதபுரம், மந்தை நாய்கள் என தமிழக நாய்கள் மட்டும் வளர்த்து வருகிறார். குழந்தைகளைப் போல பராமரிக்கும் அவர், அவற்றை பராமரிப்பதற்காகவே தாம் வருமானம் ஈட்ட ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிவிக்கிறார். இல்ல, இப்போதைக்கு வந்து ஆடு மாடு லோனு, ஆடு மாடு கோழி மீன் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் விவசாயம் சார்ந்த தொழிலாக ஏற்றுக்கிட்டாங்க. நாட்டு நாய் வளர்ப்பு, நாய் வளர்ப்புக்கு இது வரைக்கும் வந்து லோன் சம்பந்தமாக எதுவும் இன்ன வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நம்மளும் அதை அப்ரோச் பண்ணாலும் அந்த இப்போதைக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதை வந்து கொடுத்தா சின்ன 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 விவசாயிகள் ஒரு ரெண்டு நாய், அஞ்சு நாய், பத்து நாய், அவங்களோட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்குள்ளே இதை வச்சு குட்டி எடுத்து கொடுத்து ஒரு இந்த நாய்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானமாக இருக்கும், அந்த பண்ணைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். தமிழக நாட்டு நாய்களின் சிறப்பை பிரதமர் மோடி எடுத்துரைத்த நிலையில் தற்போது சதீஷின் குடும்பத்தினரும் அவருக்கு உறுதுணையாக நாட்டு நாய்களை பராமரித்து வருகின்றனர். ஸ்டார்டிங்ல நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கும் வந்தது. அதனால எதுக்கடா அந்த டாக் கெண்டல்லாம் இவ்வளவு பெருசா பண்ணணுமா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் நாட்டு நாய்கள் வேணும் அப்படின்னு நிறைய நைட்டு ஃபுல்லா கால் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கால்ஸ் வரும். அப்புறம் தானுவாஸ், ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ், நாட்டு நாய்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி, இது இந்த மாதிரி இது ஒரு நல்ல முயற்சி தான். அழிவின் விளிம்புல இருக்க நாட்டு நாய்களை நம் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது பண்றதுல எங்களுக்கு நல்ல திருப்தி தான், சந்தோஷம்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறதுக்கு. விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நமது நாட்டு நாய்களையும் பொங்கல் பண்டிகையில் நினைவு கூறுவது அழித்து வரும் இந்த இனங்களை பாதுகாக்க உதவும் என்பதே உண்மை. ஐந்து நாட்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் திருச்செந்தூர் கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நிறுத்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் பாத யாத்திரையாக காவடி சுமந்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சுவாமி தரிசனத்திற்கு தடை உள்ளதால் பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். கடலில் புனித நீராடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தைப்பூசத்திற்கு பக்தர்கள் பங்கேற்க தடை உள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். ஈரோட்டில் பெய்த கனமழையால் அந்தியூர் அருகே தரைப்பாலம் நீரில் மூழ்கி 5 மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தவிட்டுப்பாளையம், வரட்டுப்பள்ளம், அண்ணாமடுவு, புதுப்பாளையம் உள்ளிட்ட அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 58 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. ஓடைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்தியூர் அருகே தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பிரம்மதேசம், தவிட்டுப்பாளையம், வெள்ளம்பாளையம் ஆகிய கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தரைப்பாலத்தில் அடைப்புகளை சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் புஷ்பவன மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி மீன்பிடி வலைகளை பறித்துக் கொண்டு இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை விரட்டி அடித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கிராம மீனவர்கள் விஜயேந்திரன், கஜேந்திரன், ராஜகுரு, ஸ்டாலின் ஆகிய 4 மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 4 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 13 மீனவர்களை வீச்சரிவாளின் பின்புறத்தால் தாக்கி 400 கிலோ எடையுள்ள மீன்பிடி வலைகளை அறுத்து 2 செல்போன்களை பறித்துக் கொண்டு மீனவர்களை விரட்டி அடித்தனர். இச்சம்பவம் குறித்து கடலோர காவல் குழும போலீசாரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் எங்கள் வலையை வெட்டிட்டு ஒரு இங்கேருந்து புஷ்பவனத்துலேருந்து ஒரு 13 நாட்டிகள் தொலைவில் வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. எங்களை பிடிச்சிட்டு போட்டில் உள்ள செல்லு, போட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்களையும் அடிச்சுட்டு எங்களோட சிக்னல்லேருந்து போய் வலையை ஒரு 400 கிலோ வலையை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. மீதம் உள்ள வலையை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்தது.
உத்தரமேரூர் அருகே 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலையும் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எல்லைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள பழைய களியாம்பூண்டி கிராமத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவ மன்னர்களின் குலதெய்வமாக விளங்கிய மூத்த தேவி எனப்படும் ஜேஷ்டா தேவி சிலையும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் பெருமாள் கோவில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கியதன் எல்லையை குறிக்கும் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலதான எல்லைக்கல்லையும் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் குற்றவையாதன் கண்டறிந்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் ஜேஷ்டா தேவி சிலையானது அமர்ந்த நிலையில் அடிப்பாக மண்ணில் புதைந்து வலப்பக்கம் அவரது மகள் மாந்தி நின்ற நிலையிலும் இடப்பக்கம் அவரது மகன் மாந்தன் மாட்டு தலையுடன் நின்ற நிலையில் வீற்றிருப்பதாக கூறுகிறார். மேலும் நிலதான எல்லைக்கல் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர மன்னர்கள் காலத்தை சார்ந்ததாகும் என தெரிவிக்கிறார். ஓமலூர் சுற்றுவட்டாரத்தில் மார்கழி மாதம் முழுவதும் வீடுகளுக்கு சங்கு ஊதும் நிகழ்வு நடைபெற்றது. மார்கழி இறுதி நாளன்றும் சங்கு ஊதி பெரியவர்கள் ஆசிகள் வழங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் வீடுகளில் பீடைகள் அகன்று தொழில் வளம் செல்வ வளம் பெருகவும் குடும்பத்தில் பயம் விலகி ஆரோக்கியம் மேம்படவும் சங்கு ஊதும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. மார்கழி மாதம் பீடை மாதம் என்பதால் இந்த நிகழ்வு மார்கழி மாதம் தோறும் பரவலாக பல இடங்களில் நடைபெறும். அந்த வகையில் சங்கு ஊதி வருபவர்களிடம் காணிக்கை கொடுத்து இல்லங்களில் உள்ளவர்கள் ஆசி பெற்றுக் கொள்வர். தற்போதைய நவீன காலத்திலும் பழமை மாறாமல் ஓமலூர் கிராமங்களில் மார்கழி மாத இறுதியில் அந்த நிகழ்வு நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொரோனா அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் ஒளிபெருக்கிகள் அமைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள வாய்க்காலில் கொட்டப்பட்ட குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பைகளை அங்கிருந்து அகற்றி வாய்க்காலை தூர்வார அதிகாரிகளுக்கு நமது புதியுகம் தொலைக்காட்சியின் இளம்படை வீரர் குலோத்துங்க சோழன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் சாலையோரமா ஒரு வாய்க்கால் அமைந்திருக்கு. அந்த வாய்க்காலையும் அதுக்கு பின்புறமும் நிறைய குப்பைகள்லாம் கொட்டுறாங்க. காய்கறி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், நெகிழிப்பைகள்லாம் அதிக அளவுல கொட்டினதுனால அந்த வாய்க்கால்ல தண்ணீர் போறதே கிடையாது. அந்த நெகிழிப்பைகள் எல்லாம் காத்துல பறந்து ரோட்ல போற வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அதனால சுகாதார சீர்கேடுகளும் நிறைய ஏற்படுது. இதனால அந்த வாய்க்காலை உடனடியாக தூர்வாரி அந்த வாய்க்கால்ல மீண்டும் தண்ணி போறதுக்கான நடவடிக்கையும் அந்த இடத்துல மீண்டும் குப்பைகள்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். துணிப்பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாநகராட்சி ஆணையர், வாகனங்களை சிறிய அளவில் உருவாக்கும் இளைஞர், பாடம் படிக்க வந்த மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கிய ஆசிரியர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுவதற்கு செல்போன் அழைப்பு மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் மோசடி நடைபெறுவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதேபோல் இரண்டாம் தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்ட பொதுமக்கள் பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை அரசு செய்துள்ளது. இந்நிலையில் பூஸ்டர் டோஸ் போடுவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்களின் செல்போன் எண்ணிற்கு லிங்க் ஒன்றை அனுப்பி அதில் விவரங்களை பதிவிடக் கோரி ஓடிபி எண்ணை கேட்டு வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை நூதன முறையில் புதிய மோசடி செய்வதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுபோன்று செல்போன் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை நம்பாதீர்கள் எனவும் லிங்க்குகளை பதிவிறக்கம் செய்யாதீர்கள் எனவும் சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த டிசம்பர் 18 தேதி நெடுந்தீவு அருகே ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 43 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர்.
13 தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்திருந்த நிலையில் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரிக்க காவல் நீட்டிப்பு செய்ய வேண்டும் என நீதிபதியிடம் கூறினர். இதையடுத்து 43 மீனவர்களுக்கும் ஜனவரி 27 தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து இலங்கை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேனியில் அழுகல் நோய் தாக்கி வெற்றிலை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சின்னமனூர் போடி கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கரில் நாட்டு வெற்றிலை அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் வெற்றிலை கொடிக்காலில் அதிக அளவில் நீர் தேங்கியதால் வெற்றிலையில் அழுகல் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வெற்றிலை விவசாயம் இதுவரையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்படாததால் இயற்கை பேரிடரின் போது அரசால் வழங்கப்படும் எந்த நிவாரணமும் பெற முடியாத நிலை உள்ளதாகவும் வெற்றிலை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கடந்த 2 வருமாவே கொரோனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாசமா பெஞ்ச மழையில குடிக்கை பூராமே வந்து அப்படியே வந்து சம்பி போச்சு. உள்ள தண்ணி நின்றுகிட்டே இருந்ததுனால கொடி பூரா வெத்தலை கொடி பூரா சம்பி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது வந்து கீழே தூர்ல இருந்து கிளச்சி வரணும்னாலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் எங்களுக்கு ஆகும். தமிழக அரசு வந்து அதை பார்வையிட்டு எங்களுக்கு நஷ்டீடு வழங்கணும். மேலும் வந்து எங்களுக்கு இப்ப காப்பீடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுல நாங்க புள்ள பண்ணி அதை கழிச்சு எடுத்துடலாம். எங்களுக்கு காப்பீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அதை காப்பீடுல சேர்த்து இனி வர காலத்திலேயாவது எங்களுக்கு இந்த நஷ்டீடு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆவண செய்ய மாதிரி கேட்டுக்கணும். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் 2,50,00,000 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழகத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய சந்தையாக விளங்கும் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. எருமைகள் 16,000 ரூபாய் முதல் 36,000 ரூபாய் வரையிலும் கருப்பு வெள்ளை மாடு 22,000 முதல் 48,000 ரூபாய் வரையிலும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் 5,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆடு மாடுகளுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டதாகவும் 1,500 மேற்பட்ட கால்நடைகள் ரூபாய் 2,50,00,000 விற்பனையானது என வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன்குமார். இவர் தனது ஆர்வம் மற்றும் திறமை மூலமாக தனது வீட்டில் சிறிய அளவிலான ரயில் லாரிகள் பல மாநில அரசு பேருந்துகள் ஆம்புலன்ஸுகள் உள்ளிட்டவற்றை தத்ரூபமாக உருவாக்கி அசத்தியுள்ளார். குறிப்பாக இவர் உருவாக்கியுள்ள ரயில் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. ஒரு ரயிலை நேரடியாக பார்ப்பது போன்ற அனுபவத்தை நமக்கு தருகிறது. ரயில் போலவே இவர் உருவாக்கியுள்ள மற்ற வாகனங்களும் தத்ரூபமாக உள்ளது. உள்ளூர் மக்கள் இவரது திறமையை நேரில் கண்டு பாராட்டி வருகின்றனர். ஆத்தூர் அருகே இல்லம் தேடி கல்வி திட்ட மையங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகே இடைநிற்றல் கல்வியை தவிர்க்கும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு உத்தரவுப்படி நடத்தப்படும் அந்த கல்வி மையங்களில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கல்வி பொங்கல் கொண்டாடப்பட்டது. வந்திருந்த அனைவரும் முகக்கவசம் அணிந்து கல்வி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டன. மேலும் கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் கல்வி உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்துக் கொண்டனர். திருப்பூரில் பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கும் நோக்கத்திலும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் மாநகராட்சி கமிஷனர் கிராந்திகுமார் பாடி துணிப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.